பெரியாரை என்பவர் ஒரு கடவுளாக ஆகிட்டார் பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள் இல்லையா பல பேருக்கு கடவுளாக மதிக்கப்படுகின்றவராக ஆகிவிட்டார் திரு எச் ராஜா இப்படி எல்லாம் பேசுறதுனால பிராமண சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற எனக்கே பாதிப்பு ஏற்பட்டது மணியம்மையின் தந்தை பெரியார் அப்படின்னு அயோக்கியத்தன சார் இல்ல இப்படியா இருக்குமா இந்துத்துவ வளர்ச்சியை கொண்டு வரணும்னா பெரிய ஆர விருத்துனமோ சத்தியமா வராது இன்னும் எதிர்ப்பதான் அதிகம் ஆகும் இந்துத்துவாவ வளச்சியே கொண்டு வர முடியாது வராது வராது நூத்துக்கு நூறு நான் சொல்றது உண்மை ம் எஸ்வி சேகர் அதெல்லாம் அவர் பண்றது நான் ஃபார்வர்ட் பண்ணி என்னது ஒண்ணும் இல்ல நானு பவர் அதனால அவரால எஸ்கேப் ஆக முடிஞ்ச ஜெயில உடனே பிடிச்சு இதெல்லாம் வந்து அவர் வந்து அவர் போராட்டம் செய்யக்கூடிய மாணவர்கள் பெரியாருடைய அடிக்க போறாங்க இது என்ன பண்ண தெரியல அவனே ஜெயில பிடிச்சு போட்டா அவனுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல அவனை வந்து இன்னும் பிஜேபி திருப்பியும் சேர்த்து

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியம் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ராமசுப்பிரமணியம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் தொட்டதுக்கெல்லாம் போராட்டக்களமாக இருக்குது போராட்டக் களம் மையப்பொருள் கருப்பொருள் பாஜக தூண்டி விடுகிறது பாஜக தான் இந்த போராட்டத்துக்கெல்லாம் காரணம் பாஜகவை எதிர்த்து இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் பாஜகவை திட்டக்கூடிய அந்த போராட்ட காலத்துல முக்கியமா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஆர் செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய வேலையை வந்து வன்முறையை தூண்டிவிட்டு அதன் மூலமா பிரச்சனையை உண்டாக்கி பிரச்சனை பண்ணுறவங்க அதாவது ஜனநாயக ரீதியாக போராட்டம் பண்ணுறவங்கள அட்டாக் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் உடைய யுக்தி அது ஆர்எஸ்எஸ் தான் வன்முறையை வந்து தூண்டி விடுறது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய மிகப்பெரிய பற்றாளர் ஆர்எஸ்எஸ்ஸில் பயணிக்கக்கூடியவர் உங்களுடைய பார்வையில் அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க வெறும் அபத்தம் ஆர்எஸ்எஸ் என்றைக்கும் வயலன்ஸுக்கு இடமே கொடுக்காது ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு சமூக நோக்கிலே செயல்படுகின்ற ஒரு அமைப்பு இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் சர்வேஜனா சுகினோ பவந்து அப்படிங்கிற மாதிரி அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் அது வந்து வன்முறையை தூண்டுகின்றது அப்படின்னு பேசுவது என்பது அவர்களுடைய அறியாமை ஒன்று ரெண்டாவதாக தமிழ்நாட்டை விட்டுருங்க இந்திய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு பாஜக வளர்ந்து இன்றைக்கி மிகப்பெரிய வல்லமை பெற்ற கட்சியாக மாறி இருக்கும் பொழுது அதை பிடிக்காதவங்க இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி ஏன்னா அதுதான் தாய் கழகம் அதுலேருந்து தான் வந்தது இந்த பாஜக என்கின்ற கட்சி ஜனசங்க வந்தது பிறகு அது பாஜக என்று உருமாறியது ஆகவே இந்த மாதிரி பேசுவது என்பது ஆர்எஸ்எஸ்ஸை புரிந்து கொள்ளாதவர்கள் பேசுவார்கள் அந்த தயவுசெய்து செய்து யார் அப்படிலாம் பேசுகிறாங்கன்னா யாராவது ஒரு ஆர்எஸ்எஸ் கார்கிட்ட போய் அதில் நெருக்கமாக இருக்கிறவர்கள்ட்ட போய் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி கொள்ளணும் குறிப்பாக நாங்கள் இந்த ஷாக்கை அட்டன் பண்ணணும் முடிஞ்சுன்னா எங்களுக்கு கேம்ப்பு அவங்களுக்கு ஒரு ஒரு வார கேம்ப் அது மாதிரிலாம் கூட வைக்கிறாங்க அதெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் நான் உங்களுக்கு கூட சொல்கிறேன் நான் வேணால் உங்களை ஒரு கேம்புக்கு அழிச்சுன்னு போகிறேன் ஒரு ஒரு வாரம் உங்களுடைய வேலையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஒரு உங்களுடைய புத்துணர்ச்சி தேசத்தில் பற்றி உங்களுடைய பார்வை இவைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது உங்களுடைய ஒரு புது மனிதனாக நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுவீங்க இப்படிலாம் நாம் சமூகத்தில் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தோமா இனிமேலாவது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்வழிப்படுத்துகின்ற அற்புதமான நல்வழிப்படுத்தும் புத்துணர்ச்சி கொடுக்கும் ஆரஸ் சமைப்பு மக்கள் இந்த அளவுக்கு ஒரு போராட்ட களமா மாறி இருக்காங்கல்ல அக்க எப்படி நல்வழிப்படுத்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தவறான செய்தியாக இருக்குது இன்னைக்கு பாஜகவை பிடிக்கல அதனால ஆர்எஸ் எசு திட்டுறா மாதிரி என்ன கொண்டு வராங்க தாய் ஸ்தாபம் அவங்கதான் சார் அவங்களுடைய வளர்ப்பு தானே அவங்க வந்து எல்லாத்திலையும் மூக்க நுழைக்கிறது கிடையாது சார் உதாரணமாக சொல்கிறேன் பல இஷ்யூஸ் எல்லாம் வந்து பிஜேபி செய்கின்றதை அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது எந்தெந்த விஷயம் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ரீட்டைல் பிஸ்னஸ் அதெல்லாம் திறந்து விடக்கூடாது அதே போல விவ விவசாய பொருட்களுக்கு இங்கேயே இருக்கிற மாதிரி தற்சார்பு உடைய ஒரு பொருளாதாரமாக இருக்கணும் டபுள்யூடிவோலாம் எல்லாத்தையும் கண்ண முடியும்னு ஆதரிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்த சொல்றாங்க அதெல்லாம் வந்து கொள்கை முடிவாக சில வந்து அரசியல் ரீதியாக பிஜேபி எடுத்துனாலும் கூட அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள இன்னும் போனால் டிமானடைசேஷன் எனக்கு நன்றாக தெரியும் அது வந்து அவ்வளவாக அவங்க அப்ரிசியேட் பண்ணல பிஜேபி இதை கொண்டு வந்திருக்கு அதுக்கு மன்னிப்பே கோரலன்றதெல்லாம் நீங்க வருத்தமா நீங்க இல்ல சார் பிஜேபி விட்டுருங்க சார் அதான் அது ஒரு அரசியல் கட்சி அவங்க பொருளாதார இதெல்லாம் முடிவு எல்லாம் எடுத்தாலும் கூட பல விஷயத்துலேஷன் விஷயத்துல ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடு இல்லையோ சில பேர்லாம் நிறைய ஆர்எஸ்எஸ் திரு மோகன் பகவத்துக்கு கேட்கறோம் சார் இல்ல சார் நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க எல்லாத்தையும் அவரெல்லாம் பரமபூஜின் மோகன் பகவத் பத்தி எல்லாம் நான் பேச முடியாது ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான பலவர் பல இடங்களில் பேசும்பொழுது இது நிறைய குறைபாடுகள்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க அதனால பிஜேபி அரசின் குறைபாடுகள் ஆர்எஸ்எஸ் பேசியிருக்காங்க அதெல்லாம் என்னெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை அதனால அது அப்படிதான் ஒன்றுமே வழி அதுக்கு மேலே தயவு செய்து ஆர்எஸ்எஸ் புரிந்து கொள்ளாதவர்கள் பேசுகிறார்கள் போல நீங்களும் பேசுகிறாங்க இல்லை அப்படி இல்லை ஆர்எஸ்எஸ் புரிந்து கொண்டவர்கள் நிறைய பேர் திரு திருமாவளவன் ஒரு மேடையில் பேசணும் வீடியோ இன்னமும் வைரலாக ஓடிட்டு இருக்கு திருமாவளவன் பேசுகிறாரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மாவட்ட தலைவர் யாருன்னு நமக்கு தெரியுமா அதெல்லாம் கூட தெரியாது ஆனா அதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா நீங்க மொத வரிசையில உட்கார்ந்துக்கிறீங்க விடுதலை சிறுத்தைகள்ல முத நான் முன்னாடி உட்காரணும்னு நினைக்கிறீங்க ஆனா அப்படி எல்லாம் கிடையாது அவங்களுடைய செயல்பாடுகள அவர் பாராட்டி இருக்காரு திருமாவளவன் அப்படி இருக்கிற ஆர்எஸ்எஸ் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு ஒரு விஷயத்தை டைவட்டிங் டாக்டைஸ் பயன்படுத்துறாங்க ஆர்எஸ்எஸ் அதை பண்ணாங்க சார் அவர் சொன்னாப்புல முகமே தெரிய அந்த ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவர் அதான் ரொம்ப அழகா நான் எனக்கு ம மகிழ்ச்சியாக இருந்து பேசுனது அவங்களெல்லாம் யாரும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய முக்கியஸ்தர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்களை எந்த நேரத்துலையும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நாங்கள் நாங்கள்னு செய்கிறதே கிடையாது அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் அந்த சமூகத்தில் இவ்வளோ தூரம் இன்னைக்கு பிஜேபி ஜெயிச்சதுக்கு காரணமே அவங்களுடைய சமூக செயல்பாடுகள் தான் இப்போ எங்கேயுமே அது எங்கே போக முடியாத இடத்துக்கெல்லாம் மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மிக பள்ளிக்கூடங்களே இல்லாத இடங்கள் அங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு பல விதமான எந்த விதமான மருத்துவ வசதி இல்லாத இடங்கள்ல மருத்துவ வசதி எங்கெல்லாம் இப்போ அந்த இடர்பாடுகள் வருகின்றன இயற்கை இடர்பாடுகள் வருகின்றன அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இஃப் ஐம் ரைட் அந்த ஆந்திராவில் மிகப்பெரிய புயல் அடித்த போது அந்த பணத்தெல்லாம் தூங்கிறது ஆள் கிடையாது அதெல்லாம் அப்படியே மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த சமயத்தெல்லாம் அவங்க தான் போய் பண்ணியிருக்காங்க ஆனால் யாரும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி ஆர்எஸ்எஸ் செய்தது இன்னி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக உத்தமமானவர் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து ரத்த தானம் செய்வதற்கு முக்கியமான காரணம் ரெண்டு பேர் நான் சொல்லுவேன் ஒருத்தர் சிவராம்ஜின்னு ஒருத்தர் அவர் இருந்தார் அவர் என்னென்னா மகாராஷ்ட்ராலேருந்து இங்கே வந்தவர் அவர் எழுதுறதெல்லாம் தமிழ் தான் சார் எழுதுவார் ஆச்சரியமாக இருக்கவங்களுக்கு எப்போ அதை கேட்டிங்கன்னா அவர் வந்து மகாராஷ்டிராவில் பிறந்து வளர்ந்தவர் படித்தவர் எல்லாம் அவரை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே இங்கே தமிழை கற்றுக்கொண்டு அற்புதமாக எழுதக்கூடியவர் தமிழில் தான் எழுதுவார் நீ யாராவது லெட்டரில் இங்கிலீஷில் என்ன அவர் போகப்படுவார் அந்த அளவுக்கு அவர் அதில் ஈடுபாட்டோட அவர் யாருக்கும் தெரியாது திரு சிவராம்ஜி பண்ண மிகப்பெரிய காரியங்கள் நல்ல ஒரு வட்டம்னா நல்லவங்களாம் இருந்தாலும் சரி அவனெல்லாம் அழைச்சின்னு வந்து நல்ல விஷயங்களை பேசுகிறதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம் மாதிரி உத்தமராஜின்னு ஒருத்தர் என்னோட ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்வர் அவர் வந்து இந்த பிளட்டு பலவிதமான சமூக சேவைகள்லாம் செஞ்சவர் அது மட்டுமல்லாமல் இந்த பிளட் பேங்க் அப்படிங்கிறத உருவாக்குவதற்கு இன்னைக்கு சேலத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது சென்னையிலேருந்து அதை இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சேலத்தோடு இணைத்து விட்டார்கள் அவர் செய்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அவரை யாருக்குமே தெரியாது ஆனால் அவர் செய்த காரியம் அவர் இன்றைக்கி இல்லை ஆனால் அவர் செய்த காரியங்கள் அதோடு இல்லாமல் இதில் அவர் வந்து என்ன போது ஜெயிலில் போட்டாங்க திருச்சியில் அவர் என்ன ஒரு புஷ்டில் என்ன அதில் வேண்டாங்க வேண்டா ராமேஸ்வரமணி அப்படி தான் பேசுவார் பேசுறது கூட எளிமையாக சத்தமே இல்லாத பேசக்கூடியவர் நம்ம கும்பகோணத்தை சேர்ந்த இந்த டிஎம்கே எம்எல்ஏ இருந்தவர் கோசி மணி அவர் மினிஸ்டராகவும் இருந்தார் அவருக்கெல்லாம் ஒரு மனசு உடஞ்சி போயிட்டார் அவர் அந்த ஜெயிலில் இருக்கும்பொழுது அப்போல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்தவர் இவர் இவர் என்ன அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவன் ஆடி போயிட்டார் இது மாதிரிலாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய தைரியம் கொடுத்தது தான் அப்புறம் நான் பலமுறை அவரை நியூசிலாண்டில் பிறகு மறுபடியும் எலெக்ஷன் ஜெயிச்சு தடவை என்னை அழிச்சின்னு போனார் திரு உத்தமராஜ் அவர்கள் அவரை போனோடனே இவர் யாரெல்லாம் இருக்காங்கன்னா முதல்ல வெளியில் கிடுகிடுன்னு ஓடி வந்துட்டார் இவர் உத்தமராஜை பார்க்கறதுக்கு ஐயா வாங்க வாங்கன்னு கூட்டம் அழிச்சின்னு போய் உட்காந்து வச்சு என்ன சாதாரணமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ற அப்போ எனக்கு அன்றைக்கி தேதி இல்லைன்னு ஏதோ ஒன்று சொன்னார் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் கூட ஆர்எஸ்எஸ் எல்லாம் பற்றி உயர்வு கலைஞரே உயர்வாக பேசியிருக்காரு கடந்த காலங்களில் அதெல்லாம் நடந்தது அதனால தான் அதனால தயவுசெய்து இந்த மாதிரி இது தூண்டி விட அவங்க ஆனால் அவருடைய வளர்ப்பு பிள்ளைகள் பாஜகவினர் அரசியல் கட்சியினர் அதை தவறாக செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க சில சில பேர்லாம் ஏதாவது ஏடா விடாமல் பேச அது மாதிரிலாம் அவங்களாம் பேச மாட்டாங்க சரி நீங்கள் சொல்கிறதுலாம் யார் யாருன்னு எனக்கு புரிய இல்லை அது நான் அடுத்த கேள்விக்கு அங்கே தான் வரேன் சரி பெரியாரை தொடறாங்க பெரிய அளவுக்கு பெரியாரை விமர்சிக்கிறாங்க திரிபுராவில் எப்படி லெனின் சிலை உடைக்கப்பட்டதோ அதே போல் தமிழ்நாட்டில் பெரியார் சிலை தகர்க்கப்படும்ன்றாங்க இது முத கருப்பொருள் அது பெரிய போராட்ட களமாக மாறுது அது வேற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேருது உடனே பின் வாங்குறாங்க இந்த காட்சிகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க இப்ப திரு ஹெச்ராஜாவை பத்தி சொல்றீங்க அப்படிதானே எஸ் நான் நீங்க வெளிப்படையா பேசுறீங்க நீங்க நான் கேள்வி கேட்டுக்கிறேன் சார் எனக்கு என்ன பையன் பத்திரிகையாளர் இல்ல இல்ல நீங்க சுத்தி சுத்தி பேச வேண்டாம் பி ஸ்ட்ரைட் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் திரு ஹெச்ராஜா அவர்கள் அவர்கள்தான் அவரும் ஒருவர் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனாலும் கூட நானே பல முறை தொலைக்காட்சிகளில் நான் பேசும்பொழுது ஈவே ராமசாமி நாயக்கர் தான் பேசுவேன் அப்புறம் மாதிரி எனக்கு புரிஞ்சது பக்கத்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கணும்னா பெரியார் பெரியார்னு பேசும் பொழுது நான் என்னத்துக்கு அவரோட கொள்கைகளில் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம் அவர் வந்து நான் வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறாப்புல ஈவே மற்றவங்கள பெரியார்னு சொல்லும் பொழுது நான் எதுக்காக போய் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்கிறதுனா அப்போ வந்து நான் இன்னும் சிறுமிப்படுத்துகிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருந்தது அதெல்லாம் என்னால் எந்த அவருடைய கருத்து மோதல் இருக்கலாம் ஆனால் அவர் கடவுளில் ஏங்குறவர் தமிழை வந்து படு மோசமாக திட்டினவர் அப்புறம் தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷோட ராஜ்யத்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினவர் அப்புறம் சுதந்திர தினத்தை வந்து கருப்பு தினம்னு சொன்னவர் இதெல்லாம் எனக்கு ஏற்புடையது அல்ல அப்புறம் துவேஷங்கிறது அவருக்கு அடிப்படையாக உண்டு இதெல்லாம் தாண்டியும் கூட அவர் பெரியார்னா அவர் இவ உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையோ நான் ரெண்டு பேரை பற்றி நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன் ஒன்று டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் என் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரிசர்ச் புக்கு நான் படித்தேன் அது என்ன சொல்கிறாங்கன்னு அவர் என்ன இறப்பதற்கு முன்பாக அவர் ஒரு தலித் தலைவராக கருதப்பட்டவர் ஆனால் இன்றைக்கி எப்படின்னா அவர் வந்து ஒரு தலைவர்ங்கிற இடத்தை தாண்டி அவர் கடவுள் என்கின்ற நிலைமைக்கு போயிட்டார் அந்தளவுக்கு அவர் அவர் காலத்திலேயே இருந்த புகழை விட பல 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 மடங்குகள் அவருடைய புகழ் உயர்ந்து விட்டது அப்படின்னு அவரை பற்றி பேச அது உண்மையும் கூட அதே போல் பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் செத்து போகிறதுக்கு போது அவரை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறமும் இருந்தது அதிகமாக அவரை பற்றி பேச மாட்டாங்கன்னு நினச்சாங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தெரியாது இன்றைக்கி இருபது வயசு பையன் பதினெட்டு வயசு பையன் இருபத்தஞ்சி வயசு பையனுக்கெல்லாம் அவரை பார்த்துருக்க போய் வாய்ப்பு இல்லை நான் சிறுவனாக இருக்கும்பொழுது நான் சிதம்பரத்தில் இப்போ இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் இப்போ ஒரு மாநில மாநாடு நடக்கிறது திராவிடக் கழகம் அந்த மாநாட்டிலும் நான் போயிருக்கேன் பெரியாருடைய மாநாடுக அதெல்லாம் எனக்கு நான் அப்போல்லாம் ஒரு ஆர்வம் இல்லை யாரா யார் எதை பேசினாலும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லா கட்சியத்தையும் அப்போல்லாம் இப்போ டிவி எல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் எல்லாத்துக்கும் போகிறது வழக்கம் அப்படிலாம் அப்போ அவர் இருந்த காலத்தை விட நீங்கள் பிடிச்சதோ பிடிக்கலையே இது சத்தியம் சொல்கிறேன் என்னன்னா பெரியார பற்றி மிக உயர்ந்த அளவுக்கு இன்றைக்கி இப்போ எல்லாேருக்கும் தெரியிருக்கு அவர்களை பற்றி பேசுகிற பெரிய பெரும்பாலான மக்கள் அவரை பற்றி கொண்டாடுறாங்க நான் சொன்னேன் பாருங்கள் அவர் கடவுளே இல்லைன்னு வரவர் ஆனால் நீ கடவுளை மாதிரி இன்னைக்கு அவரை கொண்ட கொண்டா கொண்டாட ஆரம்பிச்சாங்க அவரை போய் கடவுள்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க சரி இது எதற்காக இது ஒரு பரிணாம வளர்ச்சி ஸோ நீங்கள் வந்து அப்படிப்பட்டவர்களை போய் எனக்கு கேவலமாக வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக பல பேர் இந்த ஃபேஸ்புக்கில் பெரியார்ல பெரியாரில் ஷோரியான் கிரியான்லாம் எழுதுறாங்க அதேமாதிரி ஏ ராமசாமி நாயக்கர் நான் அப்படி தான் சொல்லுவேங்க சி நமக்கு வந்து வயசாக வயசாக நமக்கு விசாலமான ஒரு எண்ணப்பாடு வேணும் நம்முடைய பார்வையே விசாலமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறதுன்னா உங்களுக்கு கெடுதல் தான் நிறையா வரும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அல்லது நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுக்கு வரேன் ஒரு முக்கியமான செய்தி சார் நான் ஐ எம் வெரி வெரி பிளைன் அபவுட் இட் ஒன்று இப்போ நீங்கள் ஏதாவது வந்து ஏதாவது பேசினீங்கன்னு வச்சுங்க பெரியாரை பற்றி தவறாக பேசினீங்க அல்லது ஏதோ ஒரு கருத்தை வந்து சொன்னீங்கன்னா அது வந்து மாதேஷோட கருத்து ஏடா கூடமாக கேள்வி கேட்பார் சரியான தவற தயாரிப்பு இல்லாதவர் அல்லது அவர் திராவிட முன்னேற்ற கழகம் இதுமாரி ஏதோ ஒன்று போடுவாங்க நான் பேசுகிறேன்னு வச்சுங்க என்னோட கருத்துக்கள்னால் அது வந்து அவன் பிராமணன் அவன் அப்படி தான் பேசுவான் அவன் துமிர்தண்டித்தனமாக அப்படி தான் பேசுவான் இது என்னன்னா இது இது வந்து சமூகத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாவைக்கேடான ஒரு ஒரு கேஸ்டா கொண்டுட்டாங்க அதை பொழுது அதை புரிந்து கொண்டு நம்ம பேசக்கூடியவர்கள் ஜாகிரதையா பேசணும் அதனால ஒரு சமூகத்துக்கு கெடுதல் வரா மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வெளிப்படையான தெளிவான கருத்து திரு எச் ராஜா இப்படி எல்லாம் பேசுறதுனால பிராமண சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுது எனக்கே பாதிப்பு ஏற்பட்டது சொல்றேன் கேளுங்க அந்த பெரியார் சாலையை கூட உடைக்கணுங்கிற மாதிரி ட்விட்டர் போட்டுவிட்டு அது வந்து அட்மின் போட்டேன் அப்படின்னு அவர் தப்பிச்சுட்டு போயிட்டார் ஆமாம் ஆனால் அன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு தெருவெல்லாம் அங்கங்கே ஒரு எதிர்ப்புகள்லாம் நடந்துட்டுருக்கு நான் அப்போ ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கேன் இருக்கும்போது என் காரை மறித்து ஒரு இருபது முப்பது பேர் சுற்றின்ட்டாங்க சுற்றின்ற உடனே ஏ இந்த ஆள் ராம ராமச்சுவனியவன் வந்து பாஜகன்னு ஒரு பாப்பாண்டாம் அப்படின்னு என்ன சுற்றி சத்தம் போடுறாங்க அங்கே நல்ல வேலையாக ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் ஏ இப்போ அவர் இல்லைப்பா அவர் பிஜேபியில் இல்லை ஐயா நீங்கள் போங்க யாண்டர் இன்றைக்கி அன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா அது தெரியாத ஆள் மாதிரி இருந்தாங்கன்னா அன்றைக்கி என் காரை உடைச்சிருப்பேன் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியாது இது என்னத்துக்காக போடுறேன் நீங்கள் என்ன கேட்டால் நான் அட்மின்னு அவர் தப்பிச்சுக்கலாம் பட் அஃபெக்ட் ஆகிறது யாரு பிராமின் கம்யூனிட்டி அதே போல தான் பல பேர் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு எஸ் வி சேகர் அவரெல்லாம் எனக்கு ஊடகத்தில் இருக்கிற நல்ல எல்லாரும் எனக்கு நண்பர்கள் சாதாரணமாக ஒரு நியூஸ் ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் நல்லா இருக்கக்கூடியவர்ந்து மிக முக்கியமானவர்கள் எல்லோருமே நல்ல நல்லா சகஜமாக பழகிறாள் அவர் வந்து இந்த பெண்களை ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இணங்கினால் மட்டும்தான் வார்த்தைகள் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடலாமா நான் கேட்குறேன் நீங்க அவருக்கு நெருக்கமானவங்க இல்லன்னா நீங்க யாரையாவது சம்மந்தப்படுத்தி நான் கேட்க வேண்டிய ஊடகத்துல பேசுறீங்க மக்கள் முன்னாடி தான் நீங்க காட்டிக்கிறீங்க நீங்க நல்லவருன்னு காட்டிக்கிறீங்க இத பத்தி நான் பேசிருக்கேன்னு நான் சொல்றேன் நான் வந்து யார்ட்ட பேசிருக்கேன் ஊடகத்திலேயே நான் பேசியிருக்கேன் புதிய தலைமுறைகளை என்ன இதை பற்றி கேள்வி கேட்டாங்க இது வந்து தவறானது அந்த நடந்த சம்பவம் உடனேயே நான் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை நான் வந்து எஸ்டி சேகர்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது சார் அவர் நான் பலமுறை பார்த்துருக்கேன் அவருக்கு என்ன தெரியும் எனக்கு அவரை தெரியும் ஆனால் அவர் செய்கிறது ரைட்டாக தப்பான்னு அவர் தான் தான் முடிவு பண்ணிக்கணும் கேட்டால் நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேங்கிறார் அப்போ அவருக்கு என்ன அர்த்தம்னா அப்போ அவர் ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கார் ஏன்னா அதிகார

ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுங்க எப்படி சார் நியாயம் அது சரி ஏதோ தெரியாது ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் இல்லை அதனுடைய நீட்சி திரு எச் ஹெச்ராஜாவில் தொடங்கி எஸ்வி சேகர் தொடங்கி திரு நிர்மல்குமார் பிஜேபியுடைய ஐடி விங் தலைவர் அவர் அவர் போடுறார் ஒரு பதிவு மணியம்மையின் தந்தை பெரியார் அப்படின்னு போடுறார் அயோக்கியத்தன சார் அயோக்கியத்தனத்தில் இதெல்லாம் இதெல்லாம் என்ன கெட்ட பேர் வர்றதுக்கு இவன் இவன் இந்த பிஜேபி யார் ஏறனும் எனக்கு இந்த நிர்மல் குமார்லாம் எனக்கு தெரியாது நீங்க பிஜேபி இருந்தவங்க நான் இருந்தவன் தான் சார் ஆனால் நான் பார்த்து கிடையாது அவங்க தெரியாது பர்சனலா எனக்கு எல்லாம் பழக்கம் கிடையாது இதெல்லாம் வந்து பச்ச அயோகித்தனம் இதெல்லாம் நீங்க என்னது போடுறீங்க இதெல்லாம் ஜஸ்டிஃபை நான் போட்டு தப்புன்னு எடுத்தாலா பரவாயில்ல ஐ எம் வெரி சாரி நான் நிறைய பேர் ஹேர்ட் பண்ணிட்டேன் நான் எடுத்துட்டேன் பரவாயில்ல அது ஜஸ்டிஃபை பண்ணி மறுபடியும் நீங்களே போய் அவர் இன்டர்வியூ பார்ப்பேன் நானே எடுத்தேன் அதுக்கு விளக்கம் கொடுக்க நான் தயார் இருக்கு ஆதாரம் இருக்கு ஏன் நான் தான் சொன்னேன் அவர் செத்து போனவரை நீங்க போய் ஏன் கொச்சைப்படுத்தி பேசுறீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் சார் ஐ டோன் அக்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப படும் மோசமான நடவடிக்கை இதெல்லாம் எல்லாரும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்குங்கிறது அட்லீஸ்ட் சில பேர் சிபி ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு எனக்கு அதில் அதேதான் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி சிபிஆரும் சொன்னார் நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்க விசாரணை செய்யப்படும் என்ன பண்ண போறாங்க தெரியாது சார் இதெல்லாம் வந்து ஒரு விஷ விதைகளை ஊன்றுகிறார்கள்னு தான் நான் இது வந்து நல்லதல்ல இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட அந்த உங்களுடைய பிராமண சமூகத்தில் என்ன மாதிரி எதிர்ப்புகள் இதெல்லாம் உங்கள்கிட்ட எப்படி பதிவாக இருக்குது ஏன்னா எக்ஸாக்ட்லி இது வந்து பல பேர் என்னட்ட வந்து இப்போ இல்லை ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்பாக ஒரு மேம் பிராமின் பீப்புள் அவங்களாம் பூனெல்லாம் அறுத்தாங்க அதெல்லாம் அதுக்காக நான் வந்து அந்த பிராமின் அசோசியேஷன் அவங்க அந்த கூட்டம் அதை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதான் நான் போய் அதில் பேசினேன் ரெண்டு இடத்துல நடந்து அது தவறு அது தவறு அது தப்புங்கிறது நான் பேசியிருக்கேன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சில பிராமின் பீப்புளே என்ன அவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாத ஆட்கள் அப்போ நடந்தது எப்போல்லாம் நடந்ததுன்னு அந்த பழசெல்லாம் குப்பையெல்லாம் களைனு இருக்க முடியாது எஸ் நடந்ததெல்லாம் உண்மை நிறைய பிராமின் ஃபேமிலியெல்லாம் அடிச்சிருக்காங்க கூனல் அறுத்துருக்காங்க குடுமையை அறுத்துருக்காங்க ஏன் அம்மன் எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் எனக்கு தெரியும் அப்போ வந்து டிஎம்கே ஜெயித்த பிறகு மயிலாப்பூரில் எவ்வளோ பிராமின் இந்த இவ பூஜை பண்ணுறவங்களுடைய பூனை எல்லாம் அறுத்துருக்காங்கிறதுலாம் எனக்கு தெரியும் ஊர்வலங்களாக நடந்திருக்கு மயிலாப்பூர் வீதியில் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து இப்போ ஏதோ சுமூகமான ஒரு நிலைமை வந்துட்டுருக்குங்கிற பட்சத்தில் அதெல்லாம் கலரி அப்படி நடந்தே எப்படி நடந்தேன்னு சொன்னா நீங்க வந்து யூ கேன் நாட் ரீரைட் ஹிஸ்டரி இன்னைக்கு இருக்கிறது நாம தப்பு இல்லாம யாருக்கும் பிரச்சனை இல்லாம நம்ம நடந்துக்கணும் அது செய்யாம பண்ணோம்னா ரொம்ப அதை கண்டிக்கத்தக்கது அதனால இந்த குமார் பண்ணதோ அல்லது திரு ஹெச் ராஜா அவருக்கு தெரிய யாரோ அட்மின் எனக்கு இது வரைக்கும் எந்த யார் அட்மின் எனக்கு தெரியாது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது இல்ல பெரியார் வரலாறே இப்படி வெளிக்கொண்டு வந்து காட்டணும்னு அவங்க எதுக்கு நினைக்கிறேன் இல்ல இது வந்து என்ன ஆகும்னா நான் தான் சொன்னேன் சார் இன்னைக்கு பெரியார் என்பவர் ஒரு கடவுளாக ஆகிட்டார் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஆனால் அவர் இன்னைக்கு பல பேர் கடவுளாக மதிக்கப்படுகின்றவராக ஆகிவிட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நீங்க ஏன் போய் கே கேவலமாக அவரை பற்றி பேசணும் ஒன்னும் தெரியாத பையன் பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ஒரு வயசு பையன் எல்லாம் இன்னைக்கு அவரை பத்தி படிக்கிறேங்கிறான் பெரியார வட்டம்னு வச்சுட்டு அந்த புத்தத்தை எல்லாம் படிக்கிறேங்க அவருடைய சிந்தனைகள் என்ன நான் அப்ப உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய மாறுதல் வந்துட்டு இருக்கு சமூகத்துல நீங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது இல்ல இப்படியா இருக்குமா இந்துத்துவா வளர்ச்சியை கொண்டு வரணும்னா பெரியாரணுமா சத்தியமா வரா இன்னும் எதிர்ப்பு தான் அதிகமாகும் இந்துத்துவாவோ வளர்ச்சியை வராதே வராது நூத்துக்கு நூறு நான் சொல்றது உண்மை வராத நீங்க வந்து இன்னும் பெரிய அளவுக்கு நீங்க பிரச்சனை களை பண்ணிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் தான் ஏற்படுத்துமே அல்லாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது பிராமின் கம்யூனிட்டிக்கு நீங்க அநியாயம் பண்றீங்க சிலையோட அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து பிஜேபி விளையிட்டதுனால உங்ககிட்ட வராங்கன்னு சொல்றீங்களா இப்படி எனக்கு புரியல ஐயம் மெம்பர் த பிராமின் அசோசியேஷன் அது பெருமையாவே சொல்லிக்கிறீங்களா அப்படி நான் பெருமை இல்லை சார் ஒரு அமையன் ஒரு அசோசியேஷன் இருக்குன்னா பிராமின் அசோசியேஷன் ஒண்ணு இருக்குங்க சொல்லல சரி நீங்க என்ன ஏன் வராங்கன்னா நான் நிறைய ஊடகத்துல பேசுற ஆளு அதனால தயவுசெய்து என்ன சொல்றாங்க அப்படி வந்து அததான் சார் என்னுடைய வீட்டுக்கு இப்ப நிறைய பேர் ஒரு ஒரு ரெண்டு மாசமாவே நிறைய பேர் சார் இது மாதிரிலாம் தேவையில்லாத பேசணும் பேசொல்லாதீங்க தேவையில்லை நம்ம பிராமின் கம்யூனிட்டி தான் இப்ப நான் பேசுறேங்கிறதுனா என்ன வந்து நான் என்னுடைய கருத்துக்கள் சரியா இருந்ததுன்னா சரிப்பா இல்லன்னா என்னன்னா அவன் பாப்பா பையன் அப்படிதான் பேசுவான்பா என்னை பத்தி ஒரு கடுமையான விமர்சனம் என்னன்னா அந்த கம்யூனிட்டி கேஸ்ட் பேசிஸ்ல வந்துருது அதே மாதிரிதான் இன்னைக்கு வேற எந்த யார் பேசினாலும் அந்த கம்யூனிட்டி இப்போ நாடாரா இருந்தால் அவர் நாடாருன்னு சொல்ல மாட்டான் யாருக்கும் தெரியாது இல்ல அந்த சமீப காலமா அதிகமா இருக்கும் பார்ப்பனிய வெறின்றாங்க பார்ப்பனிய திமுருன்றாங்க அதை அதிகமா அதிகமாக பயன்படுத்தி சார் இதுதான் இதே தேவையில்ல அடங்கி போன இருந்த விஷயமா இருந்தது அதை நீங்க வந்து ரொம்ப தனக்கு முக்கியத்துவம் வரணுங்கறதாக ஏதாவது உடம்ப பேசுறது எதுக்காக கேட்கறேன் நான் இப்போ ஹெச் ராஜாவை பற்றி பேசினேன் எஸ் வி சேகர் அதெல்லாம் அவர் பண்ணுறது நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன் என்னது ஒன்றும் இல்லைன்னாலும் அவருக்கு வந்து இஸ் காட் அ பவர்ஃபுல் பேக்கிங் ஆஃப் தி பவர் தட் பி அதனால அவரால் எஸ்கேப் ஆக முடிஞ்சு நாம் இதை பண்ணுங்கன்னு ஜெயிலில் உடனே பிடிச்சி போட்டிருப்பான் மூணாவதாக இந்த நிர்மல் குமார் நிர்மல்குமார் பண்ணினதுங்கிறது ஏ ஏற்கவே முடியாது அதெல்லாம் பிஜேபி வாயம் மூடி இருக்காங்க உங்களுக்கு அதனால மிகப்பெரிய பெரிய அளவுக்கு நான் வெளியில வந்து ஏங்க தெரியலை ஸ்ட்ரீட்ல சிம்பசை சார் பிஜேபி பல நேரங்களில் நான் இப்போ சிஐஏ போன்ற விஷயத்த நான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் ஆர்டில் த்ரீ செவன்ட்டி நான் இங்கேயே பேசியிருக்கேன் ட்ரிபிள் தலாக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அதெல்லாம் நான் பல விஷயத்தை எனக்கு எக்ஸப்ட் இந்த எக்கனாமிக் இஷ்யூ தவிர மத்தபடி எனக்கு ஐ ஐயம் சேலிங் வித் பிஜேபி அல்ல சந்தேகமே கிடையாது சரி ஆனால் இந்த மாதிரி இஷ்யூஸெல்லாம் அவங்க பேசுறதுங்கிறது அவங்களுக்கு பயங்கர நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இருக்கு அதனால தான் இப்போ இந்த சிஏஏ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அல்லது அப்போஸ் நான் அது சிஏஏ வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தப்பே கிடையாது யாராவது ஒருத்தர் வந்த சினிமாக்காரர் அந்த ஒய்ஜி மகேந்திரான்னு ஒருத்தர் அவருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு காமெடியானவர் எல்லாத்தையும் காமெடி பண்ணுற மாதிரி இது ஒரு சீரியஸான சோஷியல் மேட்ருது அதுல போய் வந்து அந்த எல்லாரும் வராங்கன்னா இளைஞர் போராட்டம் செய்யக்கூடிய மாணவர்கள் சைட் அடிக்க போறாங்க இது என்ன இது எவ்வளவுத்தான இது என்ன பசங்க எல்லாம் வராங்கன்னா எல்லாரும் இது சைட் அடிக்கிறது அவரான் அவங்களுக்கு அது புரிய பல விஷயங்கள்ல அவங்களுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்காக தங்களுடைய எதிர்ப்பு தெரியல ஒரு போராட்டத்தில் அல்லது ஒரு ஒரு மார்ச்சிங் ஒரு அதுல பேரணும் சொன்னா அவங்க இதுக்காக வர அவர் காலத்தில் லீவுக்காக தான் போராட்டத்துக்கு போவாராம் அவரு அவர் ஏதாவது போய் தொலை சார் யார் ஹூ கேர்ஸ் இட் நீ எத்தையோ பண்ணி தொலைங்க நீ நீங்க மத்தவங்கள அதனால தான் என்ன சொல்றேன் வேற யாரோ நீங்க நீங்க பேசினீங்கன்னா உங்களை உங்கள கலர் கொடுக்க மாட்டாங்க இவங்க உங்களுக்கு என்ன காஸ்ட்னு எனக்கு தெரியாது பட் உங்களை யாருங்க தெரிஞ்சவங்க கூட உங்களை அத பத்தி சொல்ல மாட்டான் வேற ஏதாவது ஒன்னு சொல்லி சரி ஆனால் இப்ப என்ன மாதிரி ஆட்களாம் காஸ்ட் பேசிஸ்ல விமர்சிக்கறானே அது காரணமே இவங்க தான்ன்றீங்க ஆமாம் அதுல ஒன்னு அது வந்து பேசுறதுல தப்பு அவங்க பேசுறதுக்கு காரணமே இவங்க இவங்க தூண்டி விடுறதுனால அவங்க கேஷ் பேசி சார் வருது அப்படிதான் சார் வரும் அது என்ன அதுனா ஒரு இடம் பழிவரிடம் ஒரு பா சாதாரண ஆட்கள் நான் சொன்னேன் பாருங்கள் ரெண்டு மாசமா எங்கள் வீட்டில் பல பேர் வந்திருக்கேன் அப்போ தான் ஒரு விஷ்ணு டெம்பிளில் டி நகரில் பூஜை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கார் ஒருத்தர் அவர் வந்து வயசானவர் அவர் சொன்னார் சார் இது மாதிரி எதையாவது ஒன்று 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 பேசிடுறாங்க சார் என்ன எனக்கெல்லாம் பயமா இருக்கு எனக்கு என்ன சார் செக்யூரிட்டி இருக்கு ஒன்றும் கிடையாது நான் வந்து பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கு ட்ரெயினில் தான் போக வேண்டியிருக்கு ரெண்டு தடவை எனக்கு பூனில் அறுத்துட்டாங்க ஒரு தடவை குடுமியை கூட எடுத்துட்டாங்க

நீங்கள் பேசுகிறதே ஒரே அவ இது ஒரு ஒரு நெகட்டிவான விஷயத்தை தானே நீங்கள் பேசுகிறீங்க அவர் பேசின விஷயத்தை யார் சொன்னாலும் சரி அதை வந்து நீங்கள் அப்போஸ் பண்ணீங்கன்னா ரைட்டு ஆனால் நீங்கள் அது அதுவும் தாண்டி சிலையை உடைய இப்போ நான் ஒன்று கேட்குறேன் அந்த பிஜேபி சிலையை உடையனுங்கிற அவர் எனக்கு தெரியாது யாரோ அட்மிட் போட்டான்னு சொல்றாரு அதை பாவன் யாரோ ஒரு பையன் அவர் எஸ்சி பையன் நான் போல இருக்கு பிஜேபியில் அவன் தான் ஏதோ ஒரு கருமொழி செம்பி என்ன கொத்தி அந்த ஒரு பெரியாருடைய சிலையை ஏதோ இது பண்ணியிருக்கான் டீஃபேஸ் பண்ணிருந்தானே என்ன பண்ண தெரில அவன ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அவனுக்கு இன்னி வரைக்கும் ஐ ஐ ஹியர் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை அவனை வந்து இன்னும் பிஜேபியில் திருப்பியும் சேர்த்து வரலாம் அவன் யாரோ அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணிவிட்டு கடைசியில் பாவம் அவனுக்கு ஒரு விதமான ஹெல்ப்பும் இல்லை அப்படியே இருக்கான் இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்குறேன் நீங்கள் எதையோ ஒன்று பண்டு போயிடுவோம் உங்களுக்குலாம் செக்யூரிட்டி இருக்குது உங்களுக்கு பாதுகாப்பு ஆரன்லாம் இருக்குது போலீஸ்காரங்க இருக்காங்க எதை வேணாலும் நீங்கள் பேசலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ எனக்கு என்ன பண்ண நான் பாட்டு தனியாக வந்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன இப்போ என்ன உங்களுக்கே செக்யூரிட்டி இல்லை எனக்கு இறைவனை தவிர எந்த செக்யூரிட்டியும் கிடையாது எனக்கு வேண்டாம் வேண்டாம்ங்க நான் பிஜேபி இருக்கும்போது கூட உங்களுக்கு வேணுமா அதெல்லாம் வேணாம்ங்க நான் எனக்கு என்ன பிரச்சனை நான் எல்லாத்தையும் சாதாரணமாக பழகக்கூடிய ஆள் அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு நான் சொல்லிவிட்டேன் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா

அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அது இப்போ கடைசியில் என்னன்னா இப்ப என்ன எடுத்தீங்களே நான் வந்து சாதாரணமாக எனக்கு ரைட்டுனா ரைட்டு தப்புங்கன்னா தப்புங்கிறேன் அப்போ என்னை வந்து அந்த என்னோட வியூவை விட யார் பேசுறாங்க ராமச்சோணின்னா அவன் பிராமணா அப்படிதான் பேசுவான் அல்ல அவன் பிராமணனா இருந்தாலும் கூட இப்படிலாம் நியாயமா பேசுறான் இப்படி நம்ம அப்ப எனக்கு அந்த கலர் ஒன்று விழுந்து போச்சு இல்லை சரி அதனால நான் பேசுறது ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் யாரோ பண்ற தப்புக்கு அதுக்கெல்லாம் பழிய நாங்க ஏற்க வேண்டியதான் ஆமா சார் யார் இவங்க ஏதோ பண்றது அதனால பெரிய பிரச்சனை எல்லாம் வருது இதெல்லாம் பேசக்கூடாது சார் சார் இது ஒரு அரசியல் கட்சி அவங்க செய்யறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு நீங்க சொல்றீங்க உங்களுடைய உள்ள குமரல்கள் சொல்லியிருக்கீங்க அதனுடைய நீட்சியா இன்னொரு விஷயம் ரொம்ப பூதாரமா போயிட்டு இருக்கு நித்யானந்த சாமியார் அவரை பத்தியான செக்ஸ் பிரச்சனைகள் நிறைய அவர் வந்து ஆன்மீக அதாவது பாலியல் சம்பந்தமான வழக்குகள் நிறைய இருக்கு இப்போ தலைமறைவில் இருக்காருன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஆன்மீக நாடே அவர் உருவாக்கியிருக்கார் கைலாசான்னு நீங்கள் கூட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அவரை எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வையில் சார் எனக்கு வந்து கைலாசான்னா நான் கடைசியில் நான் போய் இறைவனம் சேரும் போது கைலாஷுக்கு போய்க்கிறேன் சரி அதை என்ன அழிச்சின்னு போவார்னு நினைக்கிறேன் யாரு என்ன சிவபெருமான் சரி இல்லை நித்யானந்தா வந்து சொல்கிறீங்களோன்னு ஐயா எல்லாம் சார் எனக்கு அவங்க எனக்கு வந்து இந்த சாமியார்கள் யாராக இருந்தாலும் சரி எக்ஸப்ட் நான் வந்து காஞ்சி மகாப்பிரியரோடு நான் பலமுறை அவரை வந்து போய் பார்க்குறதுக்கு சந்திக்க சந்திக்கிறதுன்னு சொல்கிறது அவர் வந்து அவர் திருவடிகளை விழுந்து வணங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு ஒரு தடவை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அவரோட இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவரோட பேசிண்டே இப்போ இருந்த இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் வந்து மிக 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 உன்னதமான ஒரு பெரியவர் அவர் அவர் வந்து நான் வந்து ஆன்மீக குருவாக நினைக்கிறதுன்னா அவரை தான் நினைக்கிறது மற்றபடி நீ எந்த சாமியாரை சொன்னும் சரி எனக்கு அவங்க மேலாம் ஒன்றும் இதெல்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பெல்லாம் கிடையாது யாரா அவங்கவுங்கவுங்களுக்கு ஆசை இருக்கிறவங்க அவங்க போய் கும்பிடட்டும் எதையோ பண்ணட்டும் அவங்கள கடை உள்ளேன்னு நினச்சிக்கிட்டோம் எதோ இந்த எனக்கு இந்த நித்தியானந்தா போன்றவர்கள் அவர் ஒரு கைலாசன் கைலாசன் நாடக இதெல்லாம் வந்து நான் பலமுறை ஒரு டிவியிலே சொன்னேன் அவரெல்லாம் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க அப்படின்னு இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நடவடிக்கைகள்லாம் அரசாங்கம் எடுத்து ரெட் கார்னர் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க பிஜேபி அரசாங்கம் டெஃபினட்டாக அவரை பிடிச்சி போட்டுருவாங்கன்னு நான் நம்புகிறேன் இல்ல ஒரு இந்து சாமியார் அவர் வந்து இந்த மாதிரி தவறு பண்ணிட்டு இருக்காரு பெண்களோட பாலியல் சம்பந்தமான ரீதியாக நிறைய தொடர்பு இருக்குன்றாங்க உங்களுக்கு அது வந்து ஒரு உள்ள மனக்குமரலாக தெரியலையா சார் பார்க்குறது ஏன்னா எல்லாம் ஏ எனக்கெல்லாம் ஏற்படுகிறதே கிடையாது சார் அது எல்லாத்தையும் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் இவரை விடுங்க சார் நான் கேட்கறது என்னன்னா

அந்த இறைவன் தான் குரு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு அருணாதர் பாடுறார் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருவா வந்து நீ அருள் பண்ணுறா அப்படின்னு அவரை கேட்குறான் யாருன்னா தட்சிணாமூர்த்தி குரு சிவபெருமான் அவனை தான் நான் நம்புறேன் உன்னை என்று ஒருவரையும் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆள்னான் அப்போ இப்போ ஞானத்த இவருக்கு அருள் கிடைச்சது மாணிக்கவாசுக்கு குருவா வந்து அருள் புரிகின்றார் குருவரனாக வந்து அருள் கொண்டான் அதனால அவன் தான் இருக்க முடியுமே அல்லாது குரு குரு சொன்ன குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் திருமவலூர் வாழ்க்கைய வாக்கியம் நானா சொல்லலை சரி குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் குழியினில் விழுவரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதனால இவங்கெல்லாம் குருவும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்களெல்லாம் நம்பாத அந்த இறைவனையே நம்பு அவன் தான் உனக்கு குருவாகவும் இருப்பான் அவனே தாயா இருப்பான் அவனே தந்தையா இருப்பான் அவனே தெய்வமா இருப்பான் குருவா இருப்பான் ஆகவே எல்லாமே தான் இருக்க ஒழிய இப்ப நமக்கு இதெல்லாம் மோடி நம்பிக்கை நம்பிக்கை மோடிக்கு ஆதரவாளர் அவர் சார் அது அவருடைய விருப்பம் சார் அதெல்லாம் நான் அத பத்தி நான் குறை சொல்ல முடியாது எனக்கு நம்பிக்கை கிடையாது சார் எனக்கு இந்த இதெல்லாம் நான் கூக்குறாரு அது என்ன கூக்குறதா அழகுதான் எனக்கு தெரியாது சார் ஐ ஐ டோன்ட் நோ நோ ஏன் அதை பத்தி கேக்குறீங்க எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது சரி எனக்கு அவர் அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லது பண்றாரு கட்டு குரு நம்பிக்கை இல்ல பாஜகவினர் பெரியாரை பத்தி ட்விட் போடுறதுல நம்பிக்கை இல்ல அதே போல நித்யானந்தாவனுடைய அந்த பாலியல் சம்பந்தமான விஷயங்கள்லயோ அவர் இந்து மத சாமியாருன்றதுலயும் உங்களுக்கு எதுவுமே உடன்பாடு இல்ல இதையெல்லாம் உண்மையாவே உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குன்றது மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க அடிக்கடி ஆமா சார் எனக்கு இருக்குன்னா இருக்குங்கிறேன் இல்லைன்னா இல்லைங்கிறேன் எனக்கு வந்து இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது நான் வந்து யாரை நம்புகின்றேன்னு நான் தான் ஒன் சொன்னேன் உன்னை என்று ஒருவரையும் நம்புகிறேன் அப்படின்னா போராட்டம்லாம் கரெக்ட் நாட்டில் நடக்கிற போராட்டம் போராட்டம் எல்லா விஷயங்களும் இப்போ பாருங்க எல்லாம் எடுத்து போராட்டம் பண்றாங்களே அப்படின்னா சரிதான் அது சார் அது அது சட்டம் தன் கடமை செய்யும் சார் எல்லாம் நிறைய பேர் சாமியாரெலாம் பார்த்தாச்சு சார் நிறைய பேர் பார்த்தாச்சு அவங்களாம் இன்னும் சாமியார் ஆஹா ஊகம்லாம் இருந்தாங்க அப்புறம் பின்னாடி பார்த்தா ஐயோ இவங்க தான் சாமியாரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடுது அதனால எ எல்லாத்தையும் உடனும் சார் யாதலின் யாதலின் நீங்கியான் நோதல் அதலின் அதலின் இளன் அப்படின்னு திருக்குறள் எதெல்லாம் விட்டோமோ அதுலேருந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது சரி அப்படிப்பட்டவர்கள் தான் குரு பெரிய உன்னதமான குருவாக இருக்க முடியும் ஏன்னா அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் திரு ராமசுப்பிரமணியம் அந்த கூட்டத்துல இருந்து இப்ப விலகி இருக்கிறதுனால சுதந்திரமா பேசுறீங்களோ தைரியமா இன்னைக்கு நான் கோவம்மா அந்த கோபத்துல பேசுறீங்களோ சார் என்ன கோ என்ன என்ன கூட்டத்துல இருந்தேன் சார் பாஜகவினர் அரசியல் அந்த அரசியல் கட்சியோட ஏ இருந்தீங்க நீங்க பயணிச்சீங்க ஏன்னா நான் நான் என்னுடைய கூட்டம் என்ன தெரியுமா சொல்லுங்க என்னுடைய கூட்டம்னு உனக்கு ஒன்னு இருக்கு அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பிரியாய் பொன்னபாளையத்து என் முடியாமதிலே எங்கிருத்தம் முடியும் வண்ணம் நின்றே உடையாள் உந்தன் நடுவருக்கும் மாணிக்கவாசியர் பாட்டி தான் நான் சத்தியமாக சொல்லிட்டு இருக்கிறது சரி உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருப்பத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் அது இறைவனை நீ வந்து இறைவியோட இருக்கிறது உண்மை என்றால் இறைவி உன்னோட இருக்கிறது உண்மை என்றால் அப்படி என்றால் அடியேன் நடுவு நீ என்னிட்டே இருப்பது உண்மை என்றால் எனக்கு என்ன வேணும் தெரியுமா அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியாமதலையும் என் கருத்தும் முடியும் வண்ணம் முன்னின்றே அதாவது அடியவர்கள் திருக்கூட்டம் அவங்களாம் எதையுமே எல்லாமே இறைவன் 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 சரண்டர் ஆடுறாங்க பாருங்க அந்த திருக்கூட்டத்தில் இருக்கிறது நான் ரொம்ப பிரியப்படுவேன் சரி ஆனா எனக்கு வந்து ஆன்மீக குரு இவர் தான் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த வரைக்கும் காஞ்சி சுவாமிகள் அவரோட நான் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதை பத்தி எனக்கு மற்றபடி தான் ஒரு உயர்வான இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க ஆமா அவர் 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 உங்களை பக்கத்துல நேராக உட்கார வச்சுக்குவாரு அர்ஜுன் சம்பத்தம் உட்கார வைப்பாரா பொன் ராதாகிருஷ்ணன் உட்கார வைப்பாரா இல்ல மாதேஷ் உட்கார வைப்பாரா நான் அவர் கேட்கறேன் நீங்க சுவாமி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளை கொஞ்சம் நாள் முன்னாடி பார்க்க போயிருந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்பு என்னால்லாம் இப்போ தரையில் நீங்கள் உட்காரனா என்னால் உட்கார முடியாது எனக்கு ஐ ஹவ் பெயின்ஸ் ஆனால் என்ன நான் பார்த்து நின்று கும்பிட்றேன் நீ ஏன் உங்களுக்கு தெரியல உங்களுடைய பெயின் எனக்கு புரியுது தான் என்னால் அது இப்போ அது சேர் ஒன்று இருக்குது ஒரு ஸ்டூல் மாதிரி அங்கே இருக்குது அவருக்கு எய்தாப் பிள்ளையே அதில் போட்டுங்கன்னா இல்லை இல்லை நான் எல்லாம் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தரையில் உட்கார்ந்தேன் எனக்கு அவருக்கு சமானமாக உட்கார்றதுக்கு அவர் மன்ன சார் கொடுத்தா கூட நான் உட்கார்றது ரெடியா ஆகல உங்களுக்கு சிறப்பு செலவு கொடுத்துட்டாரு எந்த எனக்கு கொடுப்பாரா அவங்களுக்கு அர்ஜுன் சம்பத்துக்கு கொடுப்பாரா பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுப்பாரான்றது தான் கேள்வி பொன் ராதா கிருஷ்ணன் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் உட்காருங்கன்னு அவர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நான் என்னால் முடியாட்டா கூட நான் உட்காந்தேன் தரையில அதே மாதிரி அவர் உட்காந்தார் இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சமானமாக உட்காரனு அப்படிலாம் பண்ண முடியாது சார் ஏன்னா நீங்கள் ஜமுனி எம் இளைஞர்னிங்க தரையில் உட்கார்றது உங்களுக்கு தகுதி இருக்குது எனக்கு என்னால் முடியல சரி என்னுடைய இயலாமையை பார்த்துட்டு அவர் எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணார்னா அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ண தானே பண்ணோம் அதனால நீங்கள் எல்லாத்தையும் அப்படிலாம் இவருக்கு அவருக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரி எல்லாருக்கும் அவர் கொடுக்கக்கூடியது முடியலை என்ன டெஃபினட்டாக அவர் வந்து உங்களுக்கு அது தகுந்தாப்பில் ஒரு எல்லாம் கொடுக்க தான் நீங்கள் வேண்டாம்னு சொல்றீங்க பிகாஸ் உங்களுக்கு அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு அந்த மரியாதையின் காரணமாக உட்காருங்க அவ்வளோதானே ஒழியாக உண்மையான வெளிப்பாடு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பிராமணியத்தை பாதுகாக்க வேண்டும் பிராமணியம் எல்லாரும் சரிசமம் அப்படின்ற நோக்கத்துல பேசுறீங்களா இல்ல எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பேசுறீங்களா சார் இல்லை இல்லை இல்ல அதே நீங்க உங்களுடைய கேள்வி எனக்கு சரியா புரியல என்னன்னா பிராமணுக்கு இப்போ பா பாதுகாப்பின்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா இது நாங்க ஒரு சில பேர் நான் தான் சொல்றேன் சார் நான் கேட்ட கேள்வி என்னன்னா பிராமணியத்தை மே ஒரு மேம்போக்கா நாங்க தான் மேல இருக்கோம் ஆனா எங்களை தாழ்வு மனப்பான்மையா கொண்டு போயிட்டாங்க எங்களை இப்படி எல்லாம் பேசுறாங்க அந்த பொதுநிலையில பேசுறீங்களா இல்ல 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 சார் என்ன சார் நான் எல்லாரும் ஒன்னாகவே நம்ம பாவிக்க கூடாதான் கேட்டேன் அதெல்லாம் எல்லாருமே ஒண்ணு சார் இந்த உலகத்துல உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருமே உயிர் என்று வந்ததுன்னா அது எல்லாமே ஒன்னுதான் நான் உங்களுக்கு சொன்னது போல சர்வே ஜனா சுக்கினோ வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்னுதான் தான் அப்படிங்கிற மாதிரி பாவனை தான் இருக்குது ஆகவே நீங்க வந்து உயர்வு தாழ்வு எல்லாம் நமக்கு கிடையாது அது சொன்னவும் பாரதி உயர்வு தாழ்வு இருக்குன்ற பேசுறாங்க நிறைய பேர் அது இருக்கட்டும் நான் அதை பத்தி நான் பேசல நான் நாங்க மட்டும் தான் அறிவாளின்னு பேசுறாங்க சார் ஒய்ஜி மகேந்திரனுடைய டாக்டர் வந்து பேசுறாங்க நாங்க மட்டும் தான் அறிவாளி அது எனக்கு தெரியாது அவங்க பேசியிருக்காங்களே சார் சார் அது என்ன ஒரு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அவங்களாம் அறிவாளி அவங்களா அவங்க இருந்துட்டு போட்டோம் நீங்க முட்டாள்னு சொல்றது எனக்கு என்ன சார் நான் அறிவாளின்னு சொல்லிக்கலாம் எப்படி என்ன எனக்கு கேட்டால் எனக்கு தெரியும் அதனால நான் அந்த விஷயத்தை பத்தி நான் பேசலான்னு சொன்ன நான் தான் அறிவாளி அப்படின்னா ஆணவத்தினுடைய எல்லையை உச்சியை தொடுகின்றதுன்னு அர்த்தம் நான் வந்து உங்களுக்கும் உங்களுக்கும் விஷயம் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்களும் நான் ஒரு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னால் ஒரு எனக்கு விஷயம் தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அது சரி உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னா தான் அந்த ஆணவம்னு அர்த்தம் அந்த ஆணவம்லாம் இருக்கக்கூடாது அதுதான் நான் சொன்னேன் பாருங்க என்றைக்கும் இயல்பான வாழ்க்கையாக வாழ்ந்தால் தான் நல்லது எல்லாரையும் நீங்கள் வந்து சமமாக பாவிக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வரணும் அந்த இந்த பிராமின் கம்யூனிட்டிக்கு இன்னைக்கு இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்குறது இந்த மாதிரி பிராமின் பீப்புள் தான் தா அந்த தாந்தவனித்தனமும் அதை பேசுகிறது அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுறது சரி அதை அவங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ நல்ல காலம் ஓடின்னு இருக்கு அதனால உங்களுக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பு பாதுகாப்பு வளையம் அதெல்லாம் வச்சுன்னு உட்காண்ட்ருக்கீங்க சாதாரண சாமானிய பிராமணனுக்கு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அவனுக்கு எதாவது அடி வாங்கினா நாளைக்கு நான் போகிற நீங்கள் நடத்துவீங்க அவன் வாங்கினது காரணமே நீங்கள் தான் அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க எல்லாம் தயவுசெய்து எச்சிராஜாவுக்கு சொல்கிறீங்க பிஜேபி நிர்மலுக்கு சொல்கிறீங்க எஸ் வி சேகருக்கு சொல்கிறீங்க வைஜி மகேந்திரனுக்கு சொல்கிறீங்க யாரும் வைஜி மகேந்திரன் டாக்டருக்கு சொல்கிறீங்க இது மாதிரி யார் பேசினாலும் பிராமின் அது அதான் நான் உங்களை ஆரம்பத்தே சொன்ன இந்த இப்போ நான் பேசுகிறதே கூட என்ன சொல்கிறாங்க இவன் இதோ வந்து இவன் பிராமணனாக இருந்தாலும் கூட இவன் நியாயமாக பேசுகிறான்றாங்க ஏன்னால் இப்போ என்ன வந்து ஐ எம் ஐடென்டிஃபைடு அஸ் அ பிராமின் ஒல்லி ஒரு நியாயமான ஒரு நார்மல் அதெல்லாம் உங்க செவிக்கு வந்ததுனால பேசுறீங்களா இல்ல உண்மையா தான் பேசுறீங்களா இல்ல எனக்கு இதை பத்தி நீங்க கவலை இருக்கு அடி வாங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்கிட்ட வந்து சொல்லும்போது ஐ ஹாவ் டெஃபினெட்லி ஸ்பீக் அபவுட் இட் நான் எனக்கு அந்த கடமை இருக்கு சார் என்னிட்ட வந்து என்ன எனக்கு ஏதோ ஒரு தொலைக்காட்சிகள் பேசுறேங்கிறதுனால இந்த கருத்துக்களை தயவுசெய்து சொல்லுங்க அவங்க கேட்கும்போது அதை நான் சொல்லணுமா வேண்டாமா அந்த அந்த ஆங்கிள் தான் நான் பேசுறேன் சமீபத்தில் திரு நெல்லைக்கண்ணன் தமிழ்கடல் தமிழ் அறிஞர் உங்களுக்கே தெரியும் அவர் பேசின ஒரு வார்த்தைகள் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையாகி அவர் கைது செய்யப்பட்டு இப்போ ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு சோலியம் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை அது வந்து திருநெல்வேலி பாஷையே அது வந்து சோழிய முடிக்கணும்ன்ற வார்த்தை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க பொருள்னு தெரியல ஆனா பிரச்சனைகள் பெருசா வெடிச்சது அதுக்கப்புறம் கைதானார இப்போ ஜாமீன்ல வெளியே வந்திருக்கா அந்த சமயத்திலே உங்ககிட்ட பேட்டி காணும்னு நினைச்சா அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடையாது முடியலை எனக்கு என்ன எனக்கு ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஆச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க இது நான் சார் இது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சார் இந்த மாதிரி விஷயத்தை நாம என்ன பண்ணோம் அவர் அவர் வந்து ஒரு வன்மத்தோட எல்லாம் பண்ற பேசிட்டு தான் எனக்கு அது பிடிபடல சார் நெல்லை கண்ணு வன்மத்தோட பேசல அது அவருக்கு ஏதோ ஒரு கேஷுவலா பேசுறாரு இதை தம்பி பாய் அப்படின்னு தட்டுறாரு அவர் போய் இவர் வந்து படையாச்சின்னு தட்டுறாரு எழுத்தாப்புல உட்காந்து நான் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு இது இது அவருடைய பழக்கம் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பாணியில பேச பேசுவாரு அதை வந்து ஆனா பேசினது என்பது அந்த அந்த மெசேஜ் இருக்கு அது வந்து ரொம்ப டெஃபினட்டா ரொம்ப நான் நான் நாட் அக்செப்டபுட் அதாவது நம்முடைய பிரதமரையோ அல்லது ஹோமினிஸ்ட்ரியோ சோலிய மொழின்னு சொன்னால் எனக்கு புரிகிறதுன்னு அவர் வந்து ஏதோ ஒரு அடி போதோ அது மாதிரி ஏதோ பண்ணுறா மாதிரி இல்லை அந்த மாதிரி எண்ணத்தோடு அவர் பேசினாரு அதுதான் இப்போ இவ்வளோ வயசானவர் அவர் இந்த மாதிரி இல்லைங்க கடுமையான வார்த்தைங்களாம் அவரும் அரசியலில் மூணு தடவை வந்து எலெக்ஷன் நின்றுவர் எம்எல்ஏக்கு இப்படிப்பட்டவர் இது மாதிரி பேசுவதை நான் வறுமையாக கண்டிக்கின்றேன் அதனால் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டால் பரவாயில்ல அவரை உடனே பிடிச்சி ஜெயிலில் போடு என்ன என்னென்ன கேண்டிங்க மெரினா பீச்சுக்கு போயிட்டாங்க போராட்டத்துக்கு அதெல்லாம் நான் நான் அடுத்த ஸ்டேஜ்க்கு நான் வரேன் சார் நான் இப்போ சிதம்பரத்துக்கு ஆருதுரா தரிசனத்துக்காக போயிருக்கேன் மூணு நாள் அங்கே இருந்தேன் அங்கே இருக்கும் பொழுது நிறைய சிவனடியார்கள்லாம் அங்கே வராங்க அதுவும் குறிப்பாக அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் வரோம் அங்கேருந்து அவர் வந்தோடனே என்ன சார் நீங்கள் அடிக்கடி இப்படிலாம் பேசுகிறீங்க டிவியெலாம் பேசுகிறீங்க எங்களுக்கு ரொம்ப பிஜேபி தானே சார் நீங்கள் ஆனால் நீங்கள் இருந்தீங்க இப்போ இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார் அவர் என்ன என்ன கேஷுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அங்கே அவங்க பேசின தான் எனக்கு தெரிஞ்சது சார் எங்கள் சமூகம் அதாவது என்ன சைவ பிள்ளை மாறான் அவர் எங்கள் சமூகத்தில் அவரை பற்றி இப்படி என்ன பண்ணி அவரை அவர்லாம் ஒரு மோசமான ஆள்லாம் கிடையாது கெட்ட ம எண்ணத்தோடலாம் அவர்லாம் பேசலாம் கிடையாது எதாவது கேஷுவலாக பேசுவார் அவ்வளோதான் என்ன சொல்கிறாங்க ஆமாம் அப்படி இருக்கும்பொழுது இந்த எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப கோவத்துல இருக்கும் சார் அவ வயசுல சைவ பிள்ளைமார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கோபத்துல இருக்கும் சத்தியமா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க சார் சரி சார் நான் ஆருத்ரா தரிசனத்துக்கு போயிருக்கும்பொழுது எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இப்போ கோபத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க என்ன இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா நான் இதை விட நான் உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது அது தேவை எனக்கு ஒரு சமூகத்தையே அவர் எதோ பண்ணார்னா வயசானவர் இனிமே கடுமையாக விமான இனிமேல் பேசக்கூடாது அவர் மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும் இதை நாங்கள் கடுமையாக ஆட்சே வீரம் அப்படின்னு சொன்னால் போறோம் நான் தான் சார் என்ன இது என்ன பெரிய இன்னைக்கு என்ன பெரிய சக்சஸ் கடைசியில் ஒரு பகுதி மக்கள் இன்னைக்கு திருநெல்வேலி உண்மையா இருக்கும் அவர் என்ன பேசினது எல்லாம் வந்து பேசும்பொழுது எங்க சைவ பிள்ளை மாவட்ட எல்லாம் அவர் மேல பிஜேபி மேல கடுமையான கோபத்துல இருக்கோம் சார் நாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து விட்டாங்க சரி இது எப்படி போயிடுத்து பாருங்க நாம இன்னைக்கு ஒன்று நல்ல பெருசா வரணும் நெகட்டிவா போயிடுது இன்னும் ஒரு படி நான் உங்களுக்கு மேலேயே போய் சொல்றேன் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் இதை வந்து ஒரு ஏதோ ஒரு மூலையில யாரோத்தர் பேசிருக்காரு அது அப்படியே உடம்படி தானே இதை வந்து நேஷனல் லெவல்ல மீடியால பேசுகிற அளவுக்கு இதை வந்து ஒன்றுமில்லாத சமயத்தை ஊதி ஊதி பெரிசாக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அப்படின்னு டெல்லி பிஜேபி தலைமைக்கே இது வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் சரி அப்போ தமிழ்நாடு பிஜேபி மேலே டெல்லி பிஜேபியே கடுப்பில் இருக்குன்றீங்க ஆமாம் இதை சார் இதை யாராவது அது யாராவது பேச முடியுமா ஒரு பிரைம் மினிஸ்டரையோ அல்லது ஹோம் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை யாரா அப்படி பேசிருந்தா அந்த இம்ப்ளிகேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யாரோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு ஒரு ஹாலில் நடக்கக்கூடிய மீட்டிங் அது அதில் அவர் ஒன்றும் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் பர்சன் அவர் வந்து பேசினது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டதுனால ஏடா இது இது ஒன்றும் போய் பெருசாக்கி என்னோட நம்ம நம்மளெல்லாம் பற்றி பேசுறதுக்கே பெரிய பெரிய தலைவரெலாம் நடிகை கொண்டு இருக்கிற நேரத்தில் யாரோ ஒரு ஒரு ஏதோ ஒரு கட்டாமட்டின்னு ஒரு ஊரில் ஏதோ ஒருத்தர் பேசுகிறார் அவர் வந்து ஒரு பெரிய ஆளும் கிடையாது அதை போய் இப்போ ஒன்றும் இல்லாமல் தான் பெருசாக்கி இந்த அளவுக்கு நேஷனல் மீடியாவில் டிவைட் வர வரைக்கும் பேசி என்னடா பண்ணினாங்க இங்க யாரோ தாட்டி வீடியோ வீடியோலாம் கொண்டு காமிச்சாங்களாம் அங்க தலைமையிட்ட கொண்டு போங்க எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு டெல்லி பிஜேபில நடந்துச்சா ஆமா சார் நடந்துச்சு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் சரி எஸ் அது என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இவ்வளோ இல்லைங்கிறேன் தயவுசெய்து இஷ்யூவா கொண்ட அவங்க வந்து நீங்க இப்படி எல்லாம் பேசினதுனால உங்களுக்கு என்ன பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்க போறதுன்னு நினச்சா இருக்கக்கூடிய சப்போர்ட்டும் போயிடும் இன்னும் உங்களை பத்தி கடுமையான விமர்சனங்கள் வரும் வெறுப்பு சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் நிறைய உண்மையை வெளிப்படையாக பேசியிருக்கீங்க இது உண்மையாக பொய்யான்றத மக்கள் தான் புரிஞ்சுக்க போகிறாங்க நான் எனக்கு மேலே எனக்கு பட்டதெல்லாம் நான் பேசுகிறேன் சார் உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் வேற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது எனக்கு கேள்விப்பட்டது என்னுடைய மனசில் இருக்கிறது நான் வெளிப்படையாக பேசியிருக்கேன் இது இது இஸ் ஒரு அன்டைல்யூட்டட் ட்ரூத் ஐ ஹவ் எக்ஸ்பிரஸ் அவ்வளோதான் மிக்க நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்